யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முஸ்லிம் பேரவையினுடைய ஏற்பாட்டில் இன்றைய விசேட சந்திப்பானது யாழ் உஸ்மானியா கல்லூரியிலே இடம்பெற்றது. இந்த சந்திப்பின் முக்கிய நோக்கம், நேற்றைய தினம் எங்களுடைய நெடுங்குளம் கொழும்புத்துறை பிரதேசத்திலே அளவீடு செய்யப்பட்ட காணிகள் தொடர்பிலும், அந்த விவகாரங்களுக்குள் யாழ்ப்பாணம் முஸ்லிம்கள் சார்ந்து பேசப்பட்ட ஒரு சில விடயங்கள் தொடர்பாகவும், எங்களுடைய மக்களுக்கு ஒரு விளக்கத்தை வழங்க வேண்டும் என்பது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. அந்த வகையில் இன்றைய கலந்துரையாடலுக்கு அமைவாக பின்வரும் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டு ஊடகங்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது. அந்த வகையில் நெடுங்குளம் காணி அளவீடு தொடர்பில் உண்மைக்கு புறம்பான வதந்திகளை நம்ப வேண்டாம். யாழ் கிளிநொச்சி முஸ்லீம் பேரவையின் கண்டன அறிக்கை. நேற்று 21ஆம் தேதி கொழும்புத்துறை நெடுங்குளம் பகுதியில் குறிப்பிட்ட பிரதேசம் ஒன்றில் உள்ள பொதுமக்களின் காணிகளை அளவீடு செய்வதற்காக சென்ற யாழ்ப்பாணம் நில அளவை திணைக்களத்தினர் குறித்த பகுதி பொதுமக்களினதும் அரசியல் பிரதிநிதிகளும் கடுமையான எதிர்ப்பினால் அளவீடுகளை மேற்கொள்ளாது திருப்பி அனுப்பப்பட்டதாக ஊடகங்கள் வாயிலாக அறிந்தோம். இந்த சம்பவத்தின் போது யாழ்ப்பாணம் முஸ்லிம்களை மீள்குடியேற்றுவதற்காகவே குறித்த காணி சுவீகரிப்பு செய்யப்படுவதாக குறித்த எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த சிலர் கருத்து வெளியிட்டிருந்ததாக இணையதளங்கள் ஊடாக நாங்கள் அறிந்திருந்தோம். குறித்த கருத்திற்கு முதலில் யாழ்ப்பாணம் முஸ்லிம்கள் சார்பில் வன்மையான கண்டனங்களை முதலில் இங்கு பதிவு செய்து கொள்ள விரும்புகிறோம். யாழ்ப்பாணம் முஸ்லிம்களோ முஸ்லிம் சமூக பிரதிநிதிகளோ எங்கள் சகோதரர்களான தமிழ் மக்களின் காணிகளை அபகரித்தோ அல்லது சுவீகரித்து செய்தோ எம்மை மீள்குடியேற்றுங்கள் என எந்த அரச நிறுவனங்களிடமோ அரசியல் பிரதிநிதிகளிடமோ அதிகாரிகளிடமோ எப்பொழுதும் கோரிக்கை விடுத்ததில்லை. குறிப்பாக மேற்படி கொழும்புத்துறை நெடுங்குளம் பகுதியில் யாழ் முஸ்லிம்களை குடியேற்றுங்கள் என எந்த சந்தர்ப்பத்திலும் கோரிக்கை விடுக்கவில்லை. மாறாக எமக்கு உரித்தான மீள்குடியேற்ற நடவடிக்கைகள் சார்ந்து உரிய சட்ட நியமங்களுக்கு அமைவான எமது நீதியான கோரிக்கைகளையே இதுவரை நாம் சமூகமாக முன்வைத்து வருகிறோம். யாழ்ப்பாணம் முஸ்லிம்கள் ஒருபோதும் தமிழ் மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. வெளியேற்றத்துக்கு முன்பும் சரி தற்பொழுதும் சரி தமிழ் மக்களுடன் இணைந்து நல்லிணக்கமாக வாழ்வதையே முஸ்லிம்கள் விரும்புகின்றனர். இவ்வாறானது ஒரு சந்தர்ப்பத்தில் இன்னும் மீள்குடியேற்றம் முழுமையடையாது அன்றாட மின்னல்களுக்கு முகம் கொடுத்து வரும் யாழ்ப்பாணம் முஸ்லிம் சமூகத்தை தமது சுயநல அரசியல் லாபத்திற்காக திட்டமிட்டு தமிழ் மக்களிடமிருந்து பிரிப்பதற்கு ஒரு சிலர் முயற்சித்து வருவதை நாம் அண்மை காலமாக அவதானிக்க முடிகிறது. எனவே இவ்வாறு தமிழ் முஸ்லிம் இன நல்லுறவில் விரிசலை உண்டாக்கி தமிழ் பேசும் மக்களை பிரித்து கீழ்த்தரமான முறையில் அரசியல் செய்ய முனைவர்களை நாம் தொடர்ந்தும் அனுமதிக்க முடியாது. இவ்விடயத்தில் எமது சகோதரர்களான தமிழ் மக்கள் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும், இரு இனங்களுக்கு இடையான உறவுகள் பிளவுபடாது எமது பயணம் தொடர வேண்டும் என்பதனும் இச்சந்தர்ப்பத்தில் கூறி நிற்கின்றோம். இறுதியாக மீள்குடியேறி வரும் முஸ்லிம் சமூகத்தின் மீள்குடியேற்ற நடவடிக்கைகளை உரிய அரச சட்ட முறைமைகளுக்கு அமைவாக பெற்றுக்கொள்ளும் முயற்சிகள் தொடர்ந்தும் எம்மால் முன்னெடுக்கப்படும் என்பதனையும், இதற்கு தமது ஒத்துழைப்புகளை உரிய அரச நிறுவனங்கள் அரசு அதிகாரிகள் மாவட்டத்தினுடைய அரசியல் பிரதிநிதிகள் தொடர்ந்தும் வழங்க முன்வர வேண்டும் என்ற கோரிக்கையும் இவ்விடத்தில் பகிரங்கமாக குறித்து காட்டுகின்றோம். எங்களுடைய இன்றைய கலந்துரையாடலிலே எட்டப்பட்ட தீர்மானங்களாவது எங்களுடைய பிரதேச யாழ் பிரதேச செயலருக்கும் அதுபோன்று மாநகர முதல்வர் இது தவிர எங்களுடைய மாவட்டத்தினுடைய மாவட்ட அரசாங்க அதிபர் கௌரவ ஆளுநர் அதுபோன்று மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அனுப்பி வைப்பது என ஏகமனதாக இங்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே உரியவர்கள் இது தொடர்பில் மிகுந்த அவதானமாக இருந்து கொள்ளும்படியும் இச்சந்தர்ப்பத்தில் யாழ்ப்பாண முஸ்லிம் சமூகம் சார்பாக கோரிக்கை விடுக்கின்றோம். நன்றி.